நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு பிறகு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒருவர் காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் தலைவராக வந்திருக்கிறார். இது ஒரு பெரிய மூவ். அதாவது 2024 எலெக்ஷனுக்கு முன்பு தலைவரை மாற்றுவது அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கே ஒரு பெரிய மூவ். இந்த மாற்றம் அப்படின்றது தேர்தலை மையப்படுத்தி, தேர்தலை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு மாற்றமா, அல்லது ஒரு திடீரென்று உங்களை தலைவராக அறிவித்திருப்பதற்கான காரணம் என்ன சார்? இல்லை, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பொறுத்தவரை தேர்தலுக்காகவோ வாக்கு வங்கிக்காகவோ சமூக நீதியை பேசவில்லை. உண்மையான சமூக நீதியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் இந்த தேசம் விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே மகாத்மா காந்தி தொட்டு இன்று வரை சமூக விடுதலை முன்னணியில் இருப்பது இந்த தேசத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கம் மட்டும்தான். அந்த அடிப்படையில் தான் சிந்திப்பார்கள். அவருடைய பார்வை இருக்குமே தவிர வாக்குகளுக்காகவோ தேர்தலுக்காகவோ ஒருபோதும் இருக்காது. இதற்கு முன்பு இளைய பெருமாள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவராக விளங்கியவர். காங்கிரஸ் பெரிய கமரை மாநில தலைவராக்கியது. அடுத்த பிறகு இப்பொழுது என்னை முன்மொழிந்திருக்கிறார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இதில் எந்த அரசியலும் கிடையாது. நான் கடந்த காலங்களில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் ஒரு தொண்டனாக வேலை பார்த்து வருகிறேன். சட்டமன்ற கட்சி தலைவராக 2011 ஆக்கினார்கள். 2.25 வருடம் நிறைவு பெறப்போகிறது. இன்னும் எஞ்சிய 2.5 ஆண்டுகள் இருக்கின்றன. இப்பொழுது இந்த வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறார்கள். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சமயத்தில் நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கீங்க. காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த 10 ஆண்டுகளே இந்தியா முழுவதும் ஒரு சேலஞ்சிங்கான டைம்ஸ் தான். பல மூத்த தலைவர்கள் வந்து கட்சியை விட்டு போகிறாங்க. பல பேர் வந்து ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக அவங்க வந்து கட்சியை விடக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. தமிழகத்திலும் இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பல தலைவர்கள் கட்சியை விட்டு போகிறதா சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய திட்டம் என்ன? இங்கே காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது, பல கோஷ்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதையெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய உங்களுடைய திட்டம் என்ன? என்ன ஒர்க் பிளான் வச்சுருக்கீங்க நீங்கள் காங்கிரஸ் கட்சியை? இல்லை, நீங்கள் சேலஞ்சுன்னு சொன்னீங்க. சேலஞ்ச் வந்து காங்கிரஸ் உடைய கட்சிக்கோ எங்களுக்கோ சேலஞ்ச் இல்லை. சேலஞ்ச் இருப்பது வந்து இந்த தேசத்திற்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்ன சேலஞ்சுன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு பாசிச ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பாசிச ஆட்சியால் இந்த தேசத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் இந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்ற மக்கள், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு சாரார் இருக்க வேண்டும், ஒரு சாரார் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது, அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சில சட்டங்களை எல்லாம் இயற்றினார்கள். இதுதான் பாசிசம் என்பது. ஒரு தேசத்தில் ஒரு இஸ்லாமிய நாடாகட்டும், ஒரு கிறித்துவ நாடாகட்டும், எந்த நாட்டில் எந்த சாதியை சேர்ந்தவர், எந்த மதத்தை சேர்ந்தவர் பிறந்தாலும் ஒரு குடியுரிமை பெற்ற பிறகு அந்த நாட்டுடைய பிரஜையாகிறார். ஆனால் இது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். இந்த தேசத்தில் மட்டும் 10 ஆண்டுகளாக தலைவிரித்து ஆடுவதென்றால், நாங்கள் யாரை சொல்லுகிறோமோ அவர்கள் இந்த தேசத்தில் இருக்கலாம், நாங்கள் யாரை பிடிக்கவில்லையோ அவர்களை இந்த தேசத்தை விட்டு அகற்றுவோம் என்ற அடிப்படையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுதான் இந்த தேசத்திற்கு இருக்கின்ற சவால். இந்த சவாலை முறியடிப்பதற்கு இந்த தேசமே எழுந்து நிற்க வேண்டும். அந்த எழுந்து நிற்கின்ற பணியை நான் முன்னெடுத்து செல்வேன். காங்கிரஸ் கட்சியில் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நிர்பந்தம், ஒரு அழுத்தம் என்பது இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இடியோ அல்லது இன்கம் டேக்ஸோ அல்லது சிபிஐ வழக்குகள் இருக்குன்றதுனால அந்த அழுத்தத்தை பயன்படுத்தி அவங்களெல்லாம் வந்து பாஜகவில் இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்றது நடக்கிறதா? நம்ம அதை பார்க்குறோமே, நிறைய இடத்துல அது நடந்துருக்கிறது. இல்லை, இதுவே பாசிசம் தானே. இதுவே பாசிசம் தான். நெருக்கடி கொடுப்பது, கொஞ்சம் ஏமாளியாக இருந்தால், பலவீனமாக இருந்தால் அவர்களை தன்னுடைய கட்சிக்கு இழுப்பது, ஒரு கட்சியில் இருப்பவர்களை தன்னுடைய கட்சிக்கு இழுப்பது என்பது இழுக்குத்தானது. அப்படிப்பட்ட செயலை தான் பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இடி நெருக்கடி, சிபிஐ நெருக்கடி, ஐடி நெருக்கடி எல்லாம் கொடுக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எந்த நெருக்கடியும் கொடுக்க முடியாது. என்கிட்ட எதுவுமே கிடையாது. நான் இன்னும் கடனில் தான் இருக்கேன். வங்கி கடன், வெளியில் கடன், கடனாளியாக தான் இருக்கும். அதனால் இதற்கெல்லாம் நாங்கள் எந்த ஒருபோதும் மச்சப்பட மாட்டோம். பல வழக்குகளை பார்த்துருக்கிறோம். இந்த தேசத்தின் மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். இதை யாரையும் தாழ்த்தியோ யாரையும் விமர்சனம் செய்தே கிடையாது. விமர்சனம் என்பது மக்களுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது அந்த விமர்சனங்களை பொதுமக்கள் மத்தியில் வைப்பது எங்கள் பொது வாழ்க்கையில் கூட கடமையாகும். ஆகவே இந்த மிரட்டல் உரட்டல்கள்லாம் யாரையும் தைரியமாக இருப்பவர்களை ஒன்றும் செய்யாது. தமிழ்நாட்டில் கட்சியை வளர்ப்பதற்கான அந்த வியூகம் என்ன சார்? என்ன உங்களுடைய பிளான் என்ன? ராகுல் காந்தி பெயரை சொல்ல வேண்டும். இந்த கட்சி என்பது முகம் ராகுல் காந்தியோட முகம்.
இந்த கட்சியுடைய குரல் என்பது ராகுல் காந்திய குரல். தன்னையே வருத்தி கொண்டு செப்டம்பர் மாதம் 2022 தன்னுடைய நடைப்பயணத்தை தொடங்கி ஏறக்குறைய 10 மாதங்கள் கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை சென்றார். இப்பொழுதும் நியாய யாத்திரா செய்து கொண்டிருக்கிறார். இந்த தேசம் முழுவதும் இந்த தேசத்துடைய மக்களுக்காக அன்பை செலுத்துவதும் அன்பை ஒருங்கிணைப்பதும் இந்த வெறுப்பு அரசியல் அகற்ற வேண்டும் என்று அவர் முன்னெடுக்கிறார். அவர் முன்னெடுக்கின்ற மாதிரி ஒரு ஒரு மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் முன்னெடுக்க வேண்டும். முன்னெடுத்தால் புதிய சக்திகள், இளம் இரத்தங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்து வரும், நோக்கி வரும். ஆகையில் அந்த முன்னெடுப்பை, அந்த வேலை திட்டத்தை என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியலில் ராகுல் காந்தி அவர்களை நான் முன்னிறுத்துவேன். குறிப்பாக இந்தியா முழுவதும் வந்து தலித்ஸ் காங்கிரஸ் பக்கம்தான் வந்து காலங்காலமாக நின்று இருக்கிறார்கள். இப்போ இந்த பிஜேபியுடைய இந்த சோஷியல் இன்ஜினியரிங் வந்து கிட்டத்தட்ட பல தலித் பகுதி மக்களை வந்து அவர்கள் பக்கம் ஈர்த்திருக்கிறது அப்படின்னும் போது அதை எப்படி நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் கிரவுண்டை நீங்கள் எப்படி ரீகெயின் பண்ண போகிறீங்க? குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் அதை எப்படி பண்ண போகிறீங்க? இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். இது நம்பிக்கைக்குரிய கட்சி, நம்பிக்கைக்குரிய தலைவர்கள். கோஷ்டி அரசியல் இல்லை, ஒரு சாரார் அரசியல் இல்லை. எல்லாருக்குமான கட்சி, எல்லாருக்குமான தலைவராக ஒருவர் இருந்தால் இதை நோக்கி தான் மக்கள் வருவார்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். புகாரி ஹோட்டல்னு ஒன்று இருந்தது. இந்த புகாரி ஹோட்டல் சுவையாக கொடுக்குற உணவு அந்த ஹோட்டலில் இருந்துச்சுன்ட்டு 50 ஆண்டுகளுக்கு மேலே, 100 ஆண்டுகளுக்கு மேலே அந்த ஹோட்டல் விடுதி இருக்குது, உணவு விடுதி. இடையில் ஒரு தோய்வு வந்துச்சு. ஏன் தோய்வு வந்துச்சு? சரியான உணவில் டேஸ்ட் இல்லை. ஆகையால் எல்லா மக்கள்லாம் விலகி வேறு ஹோட்டல்லாம் போனாங்க. இப்போ மீண்டும் ஒரு தலைவர் வந்து அதை பொறுப்பேற்று செஞ்சார். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு பல 10-20 ஹோட்டல்கள் சென்னை முழுவதும் பறந்து விரிந்து அப்போ என்ன கூட்டம் வந்தது அந்த கூட்டத்தை கொண்டு வராங்க. என்ன காரணம் என்ன? செயல்பாடு தான். நாம் சரியாக செய்தால், உண்மையாக செய்தால், ஆனஸ்ட் ஒர்க் செஞ்சோம்மா மக்கள் தேடி வருவாங்க. இவங்க மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. இந்த கட்சியில் எல்லோருக்குமான கட்சி, எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், யாரையும் நெக்லெக்ட் பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவுடைய ஒரு ஜூனியர் பார்ட்னராக தான் இருக்குது, அப்படிதான் அது பார்க்கப்படுகிறது. இனியும் வந்து ஜூனியர் பார்ட்னராக தொடர்வதில் காங்கிரஸ் கட்சி மகிழ்கிறதா? ஏன்னா பாஜக இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய ஃபவுண்டேஷனை வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு வராங்க, பல பகுதிகளில் அவங்களுக்கு அந்த ஆதரவு அப்படின்னு பெருகிட்டு இருக்கு அப்படின்னும் போது கள அளவில் நீங்கள் எப்படி அதை ஃபைட் பண்ண போகிறீங்க? ஐ எம் சாரி டு சே, ஜூனியர் பார்ட்னர் சீனியர் பார்ட்னர்லாம் கிடையாது. அவங்கவுங்க அளவுகோலுக்கு தகுந்தவாறு அவங்கவுங்க தொகுதி பங்கீட்டில் தன்னுடைய தொகுதிகளை எடுக்கிறார்கள், வேட்பாளரை நிறுத்துகிறார்கள். 138 ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தேசத்தில், இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி 138 ஆண்டுகளுக்கு பிறகு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பறந்து விரிந்து இன்னும் உயிரோட்டத்தோடு சில மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது என்றால் இந்த கட்சியுடைய கொள்கை, கோட்பாடு எல்லா மக்களுக்குமான கட்சி. இது எந்த மக்களையும் ஒரு செக்ஷன் பீப்புளை ஒதுக்கின்ற கட்சி கிடையாது. சமூக நீதிக்கு குரல் கொடுக்கும், ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கான குரல் கொடுக்கின்ற கட்சி. இந்த கொள்கை, கோட்பாடு, இந்த கட்சியுடைய கட்டமைப்பு வலிமையானது. ஆகையால் இதை யாரும் வந்து ஜூனியர் பார்ட்னர் சீனியர் பார்ட்னர், நாங்கள் பெரிய அண்ணனும் கிடையாது, சின்ன அண்ணனும் கிடையாது. எங்களுடைய அளவுகோல் என்னென்னு தெரியும். எங்கள் அளவுகோலுக்கு ஏற்ற மாதிரி எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கிறார்கள். எங்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய பங்கு என்னவோ நாங்கள் அதை பெற்று வருகிறோம். ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா? புதிய கேண்டிடேட்ஸை பார்க்க முடியுமா நம்ம? நான் இன்னும் பொறுப்பேற்கலை. நாளைக்கு மறுநாள் தான் பதவியேற்கிறேன். அகில இந்திய தலைமை காங்கிரஸுடைய வழிகாட்டுதலோடு அவருடைய ஆலோசனைப்படி என்ன நாம் முடிவெடுக்கிறோம் என்பதை பார்த்து உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். கடைசியாக ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் வந்து இந்த தலித் அட்ராசிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சமீப காலமாக பல்வேறு இடங்களில் இந்த அட்ராசிட்டிஸ் அப்படின்றது, குறிப்பாக வேங்க வயல், நாங்குநெறி போன்ற பகுதிகளெலாம். இப்போ நீங்கள் சிஎல்பி லீடராக இருக்கும்போது கூட இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறீங்க, பட் ரொம்ப வலுவாக இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் அதை பேசலை, இந்த தலித் அட்ராசிட்டிஸ்க்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை பதவி ஏற்றிருக்கிறீர்கள்னும் போது இந்த விஷயங்கள் குறித்து உங்களுடைய ப்ரையாரிட்டி இருக்குமா? இதற்காக ஒரு துறையை ஏற்படுத்த போகிறோம், ஒரு டிபார்ட்மெண்ட். எங்கெங்கெல்லாம் அட்ராசிட்டி கட்சிக்குள்ளே எங்கெங்கெல்லாம் அட்ராசிட்டி இருக்கோ அங்கே போயிட்டு காங்கிரஸ் பேரியக்கம் பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நிற்கும், வழக்குகளை நடத்துவதற்கு, அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்கு. இனிமேல் இந்த வன்கொடுமை யார் செய்தாலும், யார் இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு சட்டப்பிரகாரம், அரசியல் அமைப்பு பிரகாரம் என்ன தண்டனை வாங்கித்தரமோ அந்த தண்டனை வாங்கி தருவதற்கு
ஒரு வழக்கறிஞர் குழுவும் ஒரு துறையும் இதுக்கு ஏற்படுத்தப்படும். உண்மையிலே இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருந்தது பரவிக்கொண்டு இருக்கிறது. இதை தமிழ்நாடு அரசும் கட்டுப்படுத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருகின்றன. அந்த அடிப்படையில் இந்த வன்கொடுமையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற முயற்சி தொடர்ந்து நாங்கள் எடுத்துக்கொண்டிருப்போம். ரைட் சார், ரொம்ப மகிழ்ச்சி எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, பார்ப்போம். நன்றி சார்.